ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா டெய்லரிங். நம்ம இன்றைக்கி கமெண்டில் ஒரு சிஸ்டர் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கா அளவு ப்ளவுஸ் போட்டு அளவு எடுத்தாலும் சரி, பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அளவு எடுத்தாலும் சரி, ப்ளவுஸில் செஸ்ட் அளவும் ஆம்கோல் அளவும் முன்ன பின்ன தள்ளி வருது. மார்பு சுற்றளவு எடுக்கும் பொழுது இழுத்து அளவு எடுக்கலாமா? நீங்கள் ப்ளவுஸ் அப்படியே போட்டு இழுக்காமல் அளவு எடுக்கிறீங்க, நான் அப்படி எடுத்தால் அளவு குறைவாக வருது, எப்படி சரி செய்வது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கொஷினுக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவு ப்ளவுஸில் அந்த கிளாத்தை வந்து நம்ம எப்போவுமே இழுத்து அளவு எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம மார்க் பண்ணக்கூடிய மெட்டீரியலை வந்து நம்ம இழுத்து அளவு வந்து மார்க் பண்ண போகிறது கிடையாது, இல்லைங்களா? நார்மலாக போட்டு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதே போல் தான் அளவு ப்ளவுஸ்லையும் நம்ம சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்துக்கணுமே தவிர ரொம்ப வந்து இழுக்கக்கூடாது. அப்படி இழுத்தோம் அப்படின்னா அளவுகள் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகும். ஆக்சுவலாக நம்ம தையலுக்காகவும் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஆக சரியான அளவு மட்டும் அளவெடுத்தாலே போதுமானது, சரிங்களா? ப்ளவுஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, செஸ்ட் ரவுண்டும் ஆம்கோல் ரவுண்டும் சரியான இடத்துல வந்து மேட்ச் ஆகலை அப்படிங்கிறது அவங்களோட டவுட், சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆம் லென்த்து, சரிங்களா, ஆம்கோல் லென்த் நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த அளவை ஒரு கால் இன்ச்சோ அல்லது அரை இன்ச்சோ வந்து குறைச்சி மார்க் பண்ணிங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்டும் ஆம்கோல் ரவுண்டும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும், சரிங்களா? ஆம்கோல் லென்த்தை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுமே தவிர செஸ்ட் ரவுண்டாக எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஆக அளவு ப்ளவுஸையும் வந்து இழுத்து அளவெடுக்கக்கூடாது, ஆம் லென்த்தை மட்டும்தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இது போல் ப்ளவுஸில் எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லலாம், நான் வந்து பதில் சொல்கிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வந்து சரியாக இருக்கா, அளவு ப்ளவுஸ் அளவு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படி வந்து செக் பண்ணணும், அளவு ப்ளவுஸையும் நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸையும் எப்படி வச்சு செக் பண்ணலாம், என்னென்ன அளவுகள் வந்து செக் பண்ணணும், இது நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, அதாவது நார்மலாக இருந்தாலும் சரி, லைனிங்காக இருந்தாலும் சரி, நேர் கட்டிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து இந்த மெத்தட் வந்து செட் ஆகும். இந்த முறையில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா, அளவு ப்ளவுஸும் நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸும் சரியாக இருந்தது அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே உங்களுக்கு வராது, நம்ம ஸ்டிச் பண்ணது சரி அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அளவு ப்ளவுஸையும் நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது இதுதான் வந்து அளவு ப்ளவுஸ், சரிங்களா? நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் அப்படிங்கிறது இந்த ப்ளவுஸ், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ப்ளவுஸினுடைய ஹைட்டு, சரிங்களா? ப்ளவுஸினுடைய ஹைட் அப்படிங்கிறது இந்த ஷோல்டரில், சரிங்களா? இந்த ஷோல்டரில் கரெக்டாக அந்த மாதிரி ரெண்டு ஷோல்டரையும் சரியாக வச்சுக்கோங்க. கீழ்ப்பக்கத்தில் பாருங்கள், அதாவது இது வந்து அளவு ப்ளவுஸ், சரிங்களா? இது வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ். கரெக்டாக அந்த டாட் நேரு ரெண்டு டாட்டையும் சேமாக வந்து இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அப்படின்னா இது மாதிரி வெளியில் வந்து எடுத்து விட்டுருங்க. ஷோல்டர் ரெண்டையும் இது மாதிரி சரியாக வச்சுட்டு கரெக்டாக அந்த டாட் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, டாட் பகுதியையும் அளவு ப்ளவுஸினுடைய டாட் பிடித்த பகுதியையும் ரெண்டையும் சேமாக வச்சு இது மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சரியாக இருக்குது அப்படின்னா நம்ம ப்ளவுஸினுடைய ஹைட்டை வந்து சரியாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுவே ஒரு சிலர் பாருங்கள், ஒன் சைடு சரியாக இருக்கும், ஒன் சைடு வந்து முன்ன பின்ன இருக்கும், சரிங்களா? ஒரு கால் இன்ச் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கும். அதனால் ரெண்டு சைடும் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது மாதிரி ரெண்டு சைட்லேயும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹைட் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்கள், செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்துக்கலாம். இது போல் கரெக்டாக அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு அளவுகள் வந்து சரியாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை இது மாதிரி மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம பார்க்குறத விட பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா தான் அளவுகள் வந்து சரியாக வரும், சரிங்களா? பாருங்கள், இந்த ஆம்கோல் ரெண்டும் சரியாக இருக்க மாதிரி வச்சுட்டு சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விடுங்க. கரெக்டாக பாருங்கள், இந்த ஆம்கோலும் இந்த ஆம்கோலும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக பாருங்கள், சரியாக இருக்குது, சரிங்களா? இது மாதிரி ரெண்டு பக்கமுமே வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் ரெண்டும் இந்த மாதிரி சரியாக இருக்கா, அளவு ப்ளவுஸோட ஆம்கோலும் நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோட ஆம்கோலும் சரியாக இருக்கா, இது மாதிரி செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செஸ்ட் ரவுண்ட் வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்படியே பாருங்கள், நம்ம பேக் நெக்கு சரியாக இருக்கானு பார்த்துடலாம், சரிங்களா? இந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆல்ரெடி நம்ம சென்டர் வந்து நோட் பண்ணியிருக்கோம் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில். பாருங்கள், அளவு ப்ளவுஸ்லேயும் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் கழுத்து பாருங்கள் கரெக்டாக இருக்குது, சரிங்களா? ப்ளவுஸினுடைய ஹைட் அப்படிங்கிறது சரியாக இருக்குங்கிறத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இடுப்பு சுற்றளவுலேருந்து மேல் பக்கம் கழுத்து வளைவு வரைக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து சரியாக இருக்குது. அப்போ கழுத்து வந்து கழுத்தினுடைய உயரம் வந்து நம்ம சரியாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிளவுஸினுடைய ஹைட்டு பார்த்தோம், நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்டு பார்த்தோம், அடுத்து பார்த்தீங்கன்னா பிளவுஸினுடைய கழுத்து உயரம் பின் கழுத்து உயரம் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்கள் அப்படியே நம்ம ஷோல்டர் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அப்படிங்கிறது பாருங்கள் இந்த நெக்லைனோட ஸ்டார்டிங் சரிங்களா, இதிலிருந்து ஷோல்டர் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம், இந்த இடம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் ஸ்லீவினுடைய சரியான அளவு, ஸ்லீவ் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் ஆக இடத்துலேருந்து ஸ்லீவ் ரவுண்டோட எண்டிங் இந்த ஃபோல்டிங் வரைக்கும் சரிங்களா, இது அளவு ப்ளவுஸ், இது பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் சரியாக இருக்குது சரிங்களா. இது மாதிரி அப்படியே பாருங்கள் ஸ்லீவ் ரவுண்டு இதையும் வந்து நம்ம சரி செக் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அதாவது இந்த ஃபோல்டிங்லேருந்து இந்த எண்டிங் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லீவ் ரவுண்டும் வந்து சரியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து ஸ்லீவ் ரவுண்டு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வலது கை ஒரு சிலருக்கு கொஞ்சம் பருமனாக இருக்கும், இடது கை வந்து சிலருக்கு கொஞ்சம் லீனாக இருக்கும். சில பேர்த்துக்கு இடது கை பருமனாக இருக்கும், வலது கை லீனாக இருக்கும், இது அவரவருடைய உடலை பொறுத்து சரிங்களா. ஆக ஒவ்வொரு சைடும் லெஃப்ட்னா கரெக்டாக லெஃப்ட் சைடோட அளவை எடுத்துக்கோங்க, ரைட் சைடு அப்படின்னா ரைட் சைடோட அளவை வந்து எடுத்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு பிளவுஸ்க்கு வந்து சரியாக மேட்ச் ஆகும் சரிங்களா. பிளவுஸை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டாக போடணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு அளவை லெஃப்ட் சைடில் எடுத்துக்கோங்க, ரைட் சைடோட அளவை ரைட் சைடில் எடுத்துக்கோங்க, பிளவுஸ்க்கு அதாவது ஸ்லீவுக்கு மட்டும் சரிங்களா. உடலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொக்கிப்பட்டியில் தான் எல்லா அளவுகளுமே எடுப்போம் சரிங்களா. ஃப்ரண்ட் பார்ட்டில் கொக்கிப்பட்டியில் தான் எல்லா அளவுகளுமே எடுப்போம், ஸ்லீவுக்கு மட்டும் அந்தந்த ஸ்லீவுனுடைய அளவை அந்தந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே பாருங்கள் ஆர்ம் ரவுண்டு வந்து நம்ம நோட் பண்ணலாம். ஆர்ம் ரவுண்டு அப்படிங்கிறது இந்த ஷோல்டரில் இந்த எண்டிங்கில் இருந்து பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல ரெண்டு கிளாத்தையும் அதாவது அளவு பிளவுஸையும் நம்மளோட ஸ்டிச் பண்ண பிளவுஸையும் சேமாக வச்சு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்டிங் இருக்கு இல்லைங்களா செஸ்ட் ரவுண்டோடைய எண்டிங், இதை வந்து கரெக்டாக நல்லா இது மாதிரி ஸ்டிஃபாக இழுத்து பார்க்கும் பொழுது பாருங்கள் கொஞ்சம் கூட கிளாத் முன்ன பின்ன இல்லை சரிங்களா. இந்த எண்டிங்கும் இந்த எண்டிங்கும் கரெக்டாக இருக்குது சரிங்களா. பாருங்கள் பாருங்கள் இந்த எண்டிங்கும் இந்த எண்டிங்கும் கரெக்டாக இருக்குது சரிங்களா. இப்போ ஆர்ம் ரவுண்டு சரியாக இருக்குது அப்படிங்கிறதை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம பார்க்கலாம். இடுப்பு சுற்றளவு பாருங்கள் கரெக்டாக அந்த கொக்கைப்பட்டி சைடில் சரியாக வச்சுக்கோங்க. இதிலிருந்து பாருங்கள் சைடு ஜாயிண்ட் பகுதி வரைக்கும், நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த டாட் பகுதி, ஆனால் டாட்டெல்லாம் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. கரெக்டாக அந்த இடுப்பு சுற்றளவு மட்டும்தான் இது மாதிரி வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. பாருங்கள் இது மாதிரி வந்து கரெக்டாக வரணும். இந்த வீப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீப்பட்டியும் இந்த அளவு பிளவுஸினுடைய வீப்பட்டியும் நம்ம ஸ்டிச் பண்ண வீப்பட்டியும் சரியாக வரணும் சரிங்களா. வீப்பட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை, பட் தையல் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை சரிங்களா. தையல் ரெண்டும் சரியாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அளவு பிளவுஸில் ஐ வந்து ஸ்டிச் பண்ணாமல் இருக்காங்க, பட் நம்ம எப்போவுமே வந்து எல்லாருக்குமே ஐ வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஐ வந்து தேவைப்படும், தேவைப்படுறப்ப அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அளவு பிளவுஸில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்துட்டோம் சரியாக இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ண பிளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் பாருங்கள் நம்ம முன் கழுத்து வந்து வளைவு சரியாக வந்து ட்ரா பண்ணியிருக்கோமா ஸ்டிச் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷோல்டருடைய தையலும் அதாவது அளவு பிளவுஸில் ஷோல்டரோட தையலும் நம்ம ஸ்டிச் பண்ண ஷோல்டரோட தையலும் சரியாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கார்னரில் கரெக்டாக இந்த மாதிரி மேட்ச் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக பாருங்கள் நம்ம அளவு பிளவுஸும் நம்ம ஸ்டிச் பண்ண பிளவுஸும் சரியாக இருக்குது சரிங்களா. தையல் வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இதே போல் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதாவது கொக்கிப்பட்டி சைடும் வீப்பட்டி சைடும் ரெண்டு பக்கம் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக அதே போல் ஷோல்டர் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அளவு பிளவுஸினுடைய ஷோல்டர் தையலும் ஸ்டிச் பண்ண பிளவுஸினுடைய ஷோல்டர் தையலும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது, இதே மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா. பேக் பார்ட்டில் பேக் நெக்கையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் லென்த் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஷோல்டரை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபஸ்ட்டு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு டாட்டை வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு டாட் நம்ம பட்டி ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம், இந்த இடத்துல இருந்து நம்ம ஷோல்டருடைய சென்டர் இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே போல் அளவு பிளவுஸ்லேயும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்து சென்டர் சரிங்களா. பாருங்கள் கரெக்டாக வந்து
மேட்ச் ஆகுது சரிங்களா. இது மாதிரி ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகுது சரிங்களா. இப்போ நம்ம ஹைட் வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதே போல் பாருங்கள் பட்டியும் வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறத இதிலருந்தே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. பட்டியினுடைய அளவுகளும் சரியாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை கரெக்டாக வந்து எந்தெந்த இடத்துல மேட்ச் பண்ணி நம்ம அளவுகள் வந்து சரி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். நம்ம சேனலுடைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுடைய ஒவ்வொரு வீடியோஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன நுணுக்கங்களையும் டிப்ஸையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். Thank you, friends.